மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க கீழே இருக்க பெல் சிம்பல கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி போன வீடியோ சொன்ன மாதிரி ஆட்டோட கொம்புல எப்படி ஓட்ட போடணும் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். ஆட்டோட கொம்புல ஓட்ட போடுறதுக்கு முன்னாடி கொம்புல பார்க்க வேண்டிய சில கட்டாயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன், வாங்க பாக்கலாம். கொம்புல ஓட்ட போடுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டோட கொம்பை சிறுசுலேயே உருவி வளர்த்துருக்கணும். கொம்பு உருவுறது எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம போன வீடியோல பாத்துருப்போம். இப்போ எப்படின்னா, கொம்பு ஆட்டுல நம்ம உருவி வளர்க்கும் போது ஆட்டோட கொம்புல இந்த மாதிரி ஒரு காய்ப்பு இருக்கும். இது எப்படி எப்படின்னா, நம்ம கொம்பு உருவினால வந்த இதுதான் இப்படி. நம்ம ஆட்டோட கொம்புல வந்து சாதாரணமாகவே இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஆட்டோட குருத்து கண்டிப்பா இருக்கும். குருத்து இருக்கு அப்படிங்கும் போது அதுல வந்து ரத்த ஓட்டம் கண்டிப்பா இருக்கும். இது வரைக்கும் நம்ம ரத்த ஓட்டம் இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம எங்க போடணும் அப்படின்னா, இந்த நம்ம உருவின இடத்துல வந்து நம்ம 1 இன்ச் கனெக்ட் பண்ணி கரெக்டா அந்த ஜாயிண்ட்ல நம்ம ஓட்ட போட்டா போதும். இல்ல ஓட்ட போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைடும் இந்த சைடும் நம்ம கரெக்டா ஓட்ட போடும் போது நமக்கு ஆட்டுக்கு தெளிவான ரத்தம் இல்லாம ஆட்டோட கொம்புல ஓட்ட போட்டலாம். நம்ம கொம்புல ஓட்ட போடுறதுனால ஆட்டுக்கு எந்த விதமான வழியும் ஏற்பட போறது இல்ல. என்ன ஒரு காரணம் அப்படிங்கறதுனால, இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபுல்லா எம்டி ஸ்பேஸா தான் இருக்கும். எம்டி ஸ்பேஸ்னா ஃபுல்லா உங்களுக்கு அடைச்சிருக்கும். இதுல வந்து எந்த ஒரு ரத்த ஓட்டங்கள் எதுவுமே இதுல இருக்காது. இதுல நம்ம ஓட்ட போடும்போது ஆட்டுக்கு எந்த விதமான வழியும் ஏற்படாது. சாதாரணமா வந்து நம்ம மாட்டுக்கு காலில் நம்ம லாடு அடிக்கும் போது மாட்டுக்கு எந்த ஒரு வழியும் இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த டைப்பும். இதுல நம்ம ஓட்ட போடுறதுனால ஆட்டுக்கு எந்த ஒரு வழியும் வேதனையும் இருக்காது. ஆட்டோட கொம்புல ஓட்ட போடுறதுக்கு வந்து நமக்கு சின்ன ட்ரில்லிங் மிஷின் தேவைப்படும். அந்த ட்ரில்லிங் மிஷினை பொறுத்த மட்டும் சொந்தமாக வச்சிருக்கவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படாது. ஆனால் இதை கடையில் வாடகைக்கு எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்ற இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படும். என்ன ஒன்று அப்படின்னா, இந்த ட்ரில் பிட்டை பொறுத்த அளவில் கடையில் வந்து பல பேர் யூஸ் பண்ணி செவத்துலலாம் ட்ரில் போட்டு வச்சிருக்கனால அந்த ட்ரில் பிட் வந்து கொஞ்சம் மொட்டையாக இருக்கும். அது கொஞ்சம் நம்ம கொம்புல ஓட்ட போடும்போது ஆடுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அப்படி இல்லாமல் சின்ன புது ட்ரில் பிட் ஒன்று, நல்லா கரெக்டாக 5 mm ட்ரில் பிட்டு, இந்த ட்ரில் பிட் வந்து நமக்கு புதுசு. இந்த மாதிரி புது ட்ரில் பிட் வாங்கி நமக்கு போடும்போது குயிக்காக நம்ம வந்து அதுக்கு ஓட்ட போடலாம். கொம்புல ஓட்டம் போடும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா குட்டி நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கணும். குட்டிக்கு வலி இருக்காது, ஆனால் லைட்டாக சின்ன கூச்சம் இருக்கும். கரெக்டாக இந்த இடம் தான் நமக்கு கொம்புல ஓட்ட போட போகிற இடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைய வச்சு பார்த்துக்குங்க. இப்போ ஆட்டுக்கு எந்த ஒரு ரத்தமும் எதுவும் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம குருத்தில் எதுவுமே போடலை, கரெக்டாக ஓட்ட போட்டிருக்கோம். இப்போ இதில் தான் நம்ம கம்பி வலையை மாட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம இதில் இந்த ட்ரில் கம்பியை மாட்ட போகிறோம். இதில் வந்து நம்மளோட கொம்போட கொம்பில் அந்த கம்பி வந்து அசையாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக மேலே ஒரு வாசர் கீழே ஒரு வாசர் போடணும். போட்டு நம்ம அப்படி டைட்டாகவே அதை மாற்றது நல்லது. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, நாளைக்கு குட்டி அந்த கம்பியை பிடிச்சி இழுக்கும்போது உள்ள கம்பியில் ஆட்டம் கொடுக்காமல் இருக்கும். கீழே ஒரு வாசர் கொடுத்து நட்டு போட்டு அந்த நட்டை ஸ்பானர் வச்சு நல்லா டைட் வச்சிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ டைட் வைக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது உறுதியாக இருக்கும். நம்ம இது போல்டு போட்டதுனாலையும் நம்ம ஆடுகளுக்கு வந்து எந்த ஒரு வழியும் இதுவும் இருக்கிறது இல்லை. இப்போ வந்து கம்பி வளையம் போட்ட இதில் வந்து நம்ம கயர் போட்டு கட்டிக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான கயிறு போட்டு கட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான கயிறு போட்டு கட்டிக்கோங்க. ஏன்னா ஆடுகள் வந்து சேட்டை கூட போய் தான் நம்ம வந்து விவகாரம் பண்ணிட்டுருக்கோம். சாதாரணமாக இந்த இடத்துல பண்ண அவசியம் இல்லை. இப்போ வந்து ஆட்டுக்குட்டி கொம்பில் கயிறு கட்டியாச்சு.
இனிமேல் வைக்காத என்ன ஒண்ணு அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் கழுத்துல கயிறு கட்டியிருந்தோம். கயிறு கட்டியிருக்கும் போது அந்த கயிறு பட்டு இழுத்து நாட்டோட கழுத்துல இருந்த முடிகள்லாம் கொஞ்சம் உதிர்ந்துருச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இனிமே வராது. இவங்க கொம்புல கட்டிருக்கிறதுனால இவங்க கழுத்துல இப்படி முடிகள்லாம் உதிராம எல்லா முடியும் நல்லா சீரா வளர்ந்துரும். குட்டி வந்து இனிமே எந்த சேட்டை பண்ணாலும் நம்ம இதை வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இவங்க வந்து அது ஆள் அடிக்கக்கூடிய ஒரு இதுல இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம். மாட்டோட கும்பல எப்படி ஓட்ட போட்டு கம்பி மாட்டணும் அப்படிங்கிற ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா யூடியூப் சேனலில் ஆல் பெட்ஸ் அவைலபிள் இருக்கிற எங்களுக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.